பாட்னா குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட பொதுக்கூட்ட மேடை அருகே தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தில் 6 பேர் கொல்லப்பட்டனர். முன்னதாக ஜூலை மாதம் புத்தகயா கோவிலில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 5 துறவிகள் காயமடைந்தனர். இதுகுறித்து தேசிய புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இந்திய முஜாகிதீன் அமைப்பைச் சேர்ந்தவர்களான அக்தர் என்ற மோனு, ஹரிதர் அலி என்ற அப்துல்லா, நுமன் அன்சாரி, தபிக் அன்சாரி, மோஜிபுல்லா ஆகிய 5 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இவர்களை பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என்றும் தேசிய புலனாய்வு காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் முகமது இம்தியாஸ் அன்சாரி உட்பட 4 பேரை ஏற்கனவே போலீசார் கைது செய்துள்ளனா்.